இந்திய ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உழைக்கிற மக்கள், நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பினரும் அனைத்து தரப்பினருக்கும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் அமைந்துள்ளது. கடந்த நிதியாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 11% என எதிர்பார்ப்பதாக நிதித்துறை அமைச்சர் அறிவித்தார். ஆனால் 6% கூட அது எட்டவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த நிதியாண்டில் 9.2% என அவர் கணித்திருக்கிறார். இதுவும் அந்த சதவீதத்தை எட்டுமா என்கிற கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் இந்திய பொருளாதாரம் உள்ளது. வருமான வரியில் எந்த மாற்றத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடவில்லை. மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக வரிவிலக்குக்குரிய வருமான வரம்பை மாற்றம் செய்யவே இல்லை. 1.5 லட்சம் என்பது இன்னும் அப்படியே உள்ளது. ஆகவே இது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிற ஒன்றாக உள்ளது. 2022 மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவது முடிகிறது. அது நீட்டிக்கப்பட வேண்டும் என அனைத்து தரப்பிலும் இருந்து கோரிக்கை எழுந்தது. எல்லா மாநிலங்களிலிருந்தும் மாநில அரசுகள் இந்த கோரிக்கையை, ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதற்கான காலத்தை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். அது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் நிதிநிலை அறிக்கையில் அல்லது நிதி அமைச்சருடைய உரையில் குறிப்பிடவில்லை. இந்தியா முழுவதும் இந்த கொரோனா நெருக்கடியை நாம் எதிர்கொண்டு வருகிற இந்த சூழலில் அதனுடைய எதிர்விளைவாக, பக்க விளைவாக வேலைவாய்ப்பு அதிகரித்திருக்கிறது, வறுமை தாண்டவமாடுகிறது என பொருளியல் வல்லுநர்களின் அறிக்கைகள் கூறுகின்றன, புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆக வேலைவாய்ப்பின்மையை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம், வறுமையை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து எந்த திட்டத்தையும் இந்த அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடவில்லை. அதேபோல் கிரிப்டோ கரன்சி என்கிற டிஜிட்டல் மணி நடைமுறைக்கு வரும் என அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உரிய சட்டம் இயற்றிய பிறகுதான் அந்த அறிவிப்பு வெளியாக வேண்டும். சட்டம் இயற்றாமலேயே அதற்கு வரி விதிப்போம் என்று அறிவிப்பு செய்திருப்பது சட்டத்திற்கு முரணானது, முறைகேடானது, நாட்டுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது. வேளாண்மை தொடர்பாக பிரதமர் பேசியதை நாம் அறிவோம். அவர்களின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் என்றெல்லாம் அறிவித்தார். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவோம், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிப்போம், முன்னுரிமை அளிப்போம் என்றெல்லாம் பிரதமர் பேசினார். ஆனால் அது குறித்தும் இந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை, நிதியமைச்சரின் உரையில் இல்லை. 2021 அந்த நிதியாண்டின் போது ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் இந்த ஆண்டு அவர்கள் ஒதுக்கியிருக்கிற நிதிக்கும் 1000 கோடி மட்டுமே உயர்ந்திருக்கிறது. 1,23,000 கோடி கடந்த ஆண்டு அந்த நிதியாண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது பிறகு ரிவைஸ்டு எஸ்டிமேஷன் என்கிற அறிக்கையில் 1,18,000 கோடியாக குறைத்தார்கள். 23 என்பது 18,000 குறைந்துவிட்டது. இந்த ஆண்டு 1,24,000 கோடி என கூறியிருக்கிறார்கள். இதில் எவ்வளவு குறைப்பார்கள் என்று தெரியவில்லை. மொத்தத்தில் அவர்கள் ஆரம்பத்தில் அறிவித்த அறிவிப்புக்கும், 2020-21 அறிவித்த அறிவிப்புக்கும் இந்த முறை 2021-22
அறிவித்திருப்பதற்கும் இடையில் 1000 கோடி மட்டுமே உயர்த்தப்பட்டிருக்கிறது. பயிர் இன்சூரன்ஸ் 16,000 கோடி கடந்த நிதியாண்டு, இந்த நிதியாண்டில் 15,500 கோடி வெறும் உயர்த்தவில்லை, குறைத்திருக்கிறார்கள். 500 கோடியை குறைத்திருக்கிறார்கள். பயிர் இன்சூரன்ஸில் 500 கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் விவசாயிகளின் நலன்களில் அக்கறை செலுத்துகிற அரசு. பிஎம் கிசான் திட்டத்திற்கு 67,500 கோடி கடந்த நிதியாண்டு, இந்த நிதியாண்டில் 68,000 கோடியாக வெறும் 500 கோடியை உயர்த்தியிருக்கிறார்கள். அந்த பயிர் இன்சூரன்ஸில் குறைத்த 500 கோடியை இதிலே இணைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. தலித் மற்றும் பழங்குடியினர் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு இல்லை என்பது இந்த நிதிநிலை அறிக்கையிலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலித் மற்றும் பழங்குடி சமூகத்தைச் சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். கடந்த நிதியாண்டில் 4,196 கோடி, இந்த நிதியாண்டில் 5,660 கோடி. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கிற அந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 725 கோடி கடந்த முறை, இந்த முறை அதை குறைத்திருக்கிறார்கள், 500 கோடியாக குறைத்திருக்கிறார்கள். ஆகவே கல்விக்கு தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற நிதியில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை. அதிலும் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை, அக்கறை செலுத்தவில்லை. அதே போல் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிக்ஸ் ஆக்ட் பிரகாரம் அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின்படி 2020 ஆண்டில் 593 கோடி, 2021 2022 நிதி ஒதுக்கவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையிலே அந்த பிஓஏ ஆக்ட் பிரகாரம் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு இழப்பீடு தருவது, பொருளாதாரம் சேதமடைந்தால் இழப்பீடு தருவது, உயிர் பலி பறிபோனால் இழப்பீடு தருவது என்பதற்கு நிதியை ஒதுக்க வேண்டிய மத்திய அரசு இந்த முறை ஒதுக்காமல் மாநிலங்களுக்கென 600 கோடியை மட்டும் ஒதுக்கியிருக்கிறது. மாநிலங்களே அதை கொடுத்துக்கொள்ள வேண்டும், பற்றாக்குறை இருந்தால் மாநிலங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அவருடைய நிதியை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய நிதியை குறைத்திருக்கிறார்கள். அதே போல் தொழில் முனைவோர் திறம் மேம்பாட்டுக்கு 150 கோடி மட்டும் இந்த நிதியாண்டிலே உயர்த்தியிருக்கிறார்கள். கடந்த முறை அளித்ததை விட இந்த முறை 150 கோடி, வெறும் 1,950 கோடி. ஆனால் வெளியில் அவர்கள் அறிவிப்பு, முத்ரா திட்டம் என்கிற பெயரால் தொழில் முனைவோரை தலித் சமூகத்திலிருந்து லட்சக்கணக்கானவர்களை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்றெல்லாம் வெளிப்படையாக பேசுகிறார்கள். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு என்பது இல்லை. அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்பது சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம் செய்வோருக்கு, குறிப்பாக சாதி மறுப்பு திருமணம் செய்வோருக்கு உதவிகள் வழங்குவது போன்ற திட்டங்களை அது செய்து வருகிறது. அதே போல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேச்சு எழுத்துக்களை அனைத்து மொழிகளிலும் பதிப்பித்து நாடு முழுக்க அதை பரப்பி வருகிற பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறது. அதற்கு இவர்கள் கடந்த நிதியாண்டில் 10 கோடி, இப்போது 10 கோடி, கடந்த நிதியாண்டில் 11 கோடி, ஒரு கோடியை குறைத்திருக்கிறார்கள். 10 கோடி என்பது இந்தியா முழுவதும் கடலில் கரைத்த பெருங்காயம் என்பார்களே, அப்படி இது எந்த வகையிலுமே பயன் தராத ஒரு நிதி ஒதுக்கீடு. அம்பேத்கர் ஃபவுண்டேஷனை மூட வேண்டும் என்கிற அளவுக்கு அவருடைய சிந்தனை இருப்பதாக தெரிகிறது. சமூக நீதி அமைச்சகத்திற்கு ஒட்டுமொத்தத்திலே அவர்கள் கடந்த முறை 10,517 கோடி ஒதுக்கினார்கள். அது ரிவைஸ்டு எஸ்டிமேஷனில் அது 10,000 கோடியாக குறைந்துவிட்டது, 10,180 கோடியாக. இந்த ஆண்டு 11,922 கோடி, 600-700 கோடி மட்டும்தான் இதற்கு கூடுதலாக. சமூக நீதி அமைச்சகம் என்றால் பெரும்பாலும் அது ஷெடியூல் காஸ்ட் வெல்ஃபேர் சம்பந்தமான ஒரு அமைச்சகம் தான், அதுதான் தனியே எஸ்சி எஸ்டி வெல்ஃபேருக்காக ஒரு அமைச்சரவை இல்லை. சமூக நீதி அமைச்சகம் என்கிற பெயரால் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லோருக்குமான ஒரு அமைச்சகமாக அது இருக்கிறது. அதற்கு ஒதுக்கியிருக்கிற நிதி மிகவும் சொற்பமான நிதியாக இருக்கிறது. அதேபோல் சிறுபான்மை சமூகத்தினருக்கு மௌலானா ஆசாத் ஃபவுண்டேஷன் 76 கோடி, இந்த நிதியாண்டில் 1,000 கோடி, 1,000 ரூபாய் மட்டும் 1,000 ரூபாய் மட்டும் உயர்த்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், வெறும் 1,000 ரூபாய், அதாவது மௌலானா ஆசாத் ஃபவுண்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது அப்படிதான் அம்பேத்கர் ஃபவுண்டேஷனு பின்னால் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அடுத்த நிதியாண்டில் வெறும் 1000 ரூபா மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மதராசா கல்வி மற்றும் கல்வி மேம்பாட்டில் 170 கோடி தான், போன முறை 174 கோடி, இந்த முறை 160 கோடி. மகளிர் நலன் கடந்த ஆண்டு 24,435 கோடி, இந்த ஆண்டு 25,172 கோடி, இதில் வந்து ஒரு 600 கோடி. இது மகளிர் நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசு, பிஜேபி அரசு என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் அவருக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இதுதான். கல்விக்கு இந்த ஆண்டு 63,449.37 கோடி, கடந்த முறை 54,873 கோடி. கல்விக்கு கூடுதல் முக்கியத்துவம் தர வேண்டும், போதிய அளவுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஜனநாயக சக்திகளின் தரப்பிலிருந்து வெகுவாக குரல் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிதி போதுமானதாக இல்லை. சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் 1/3 வருவாயில் கல்விக்கு கூடுதலாக ஒதுக்க வேண்டும், கல்வியை இலவசமாக வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் இவர்கள் 3-4% என்கிற அடிப்படையில் தான் கல்விக்கு ஒதுக்கி வருகிறார்கள். இது மிகவும் குறைவான தொகை, சொற்பமான தொகை. கேந்திரிய வித்யாலயாவுக்கு 850 கோடி, நவோதயாவுக்கு 315 கோடி என்று இந்திய சமஸ்கிருதத்தை பரப்பக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு இந்த ஆண்டு இவ்வளவு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். மதிய உணவு திட்டத்திற்கு 11,500 கோடி ஒதுக்கப்பட்டது கடந்த முறை, இந்த ஆண்டு அது குறைக்கப்பட்டிருக்கிறது. 1,250 கோடியை குறைத்திருக்கிறார்கள். 10,233 கோடி தான், 1,250 கோடி குறைக்கப்பட்டிருக்கிறது மதிய உணவு திட்டத்திற்கு. சுகாதாரம் தொடர்பான கொரோனா நெருக்கடி நமக்கு நன்றாக தெரியும். அதுக்காக அவர்கள் கூடுதல் பிஎம் கேர்ஸ் என்கிற பெயரால் நிதியையும் கூட திரட்டினார்கள். அதில் அதிகமாக முன்களப் பணியாளர்களுடைய பாதுகாப்பு, உயிரிழப்பிற்கான இழப்பீடு, இது போன்ற தேவைகளுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. கடந்த ஆண்டு ரிவைஸ்டு பட்ஜெட்டில் 82,920 கோடி, இந்த ஆண்டு 83,000 கோடி. அவ்வளோதான், அவர்கள் இது பெரிய அளவில் சுகாதாரத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. ஜிப்மர், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி, அது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கு வந்து கடந்த ஆண்டு 1,000 கோடி. அதை தொடர்ந்து நிதியை கூடுதலாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லியும், ஒப்பீட்டளவிலே பார்க்குற போது, அதாவது டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் 4,190 கோடி, எய்ம்ஸுங்கிறதும் ஜிப்மருங்கிறதும் ஒரே கான்செப்டில் உருவாக்கப்பட்டது தான். அப்போ டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸுக்கு 4,190 கோடியை ஒதுக்கக்கூடிய இந்த அரசு, அதில் 1/3 கூட பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மருக்கு ஒதுக்கவில்லை. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணவோ அல்லது அது கூடுதலான வகுப்புகளை உருவாக்கவோ, மாணவர்களுடைய இருக்கைகளை உயர்த்தவோ, மருத்துவமனையினுடைய கட்டமைப்பு வசதிகளை பெருக்கவோ இந்த நிதி போதாது. வெறும் 1,340 கோடி. இது ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை காட்டுகிறது. மொத்தத்தில் இது எளிய மக்களுக்கும் நடுத்தர வகுப்பை சார்ந்த மக்களுக்கும் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. நாளுக்கு நாள் இந்திய பொருளாதாரம் சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்பதிலே கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடிய அரசாக இருக்கிறது. நிதித்துறை அமைச்சர் பேசிக்கொண்டிருக்கிற போதே எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் இது சேல் இந்தியா, சேல் இந்தியா என்று முழக்கமிடக்கூடிய அளவுக்கு இந்திய தேசத்தை விற்பனை செய்யக்கூடிய அரசாக மோடி அரசு, கார்ப்பரேட்டுகளுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய ஒரு அரசாக மோடி அரசு விளங்குகிறது என்பதற்கு இன்றைய நிதிநிலை அறிக்கையும் சாட்சியம் அளிக்கிறது. தனியார் மையத்தில் பார்த்தோம்னா, ஒன்று எல்ஐசி வந்து தொடர்ந்து விற்போம்னு நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொன்று வந்து அந்த 400 சொகுசு ரயில்கள் வந்து விடப்படும் சொல்கிறாங்க, அதுவும் தனியார் இருக்குன்னா. அதே மாதிரி 5G தனியாருக்கு தான் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மூணு எப்படி சொல்கிறாங்க? அதான், தனியார் மயப்படுத்துவதில் மிகவும் கவனமாக தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளால் உருவாக்கப்பட்ட அரசு மோடி அரசு, கார்ப்பரேட்டுகளுக்காக சேவை செய்யக்கூடிய அரசு மோடி அரசு. இந்தியாவை டெமோக்ராட்டிக் இந்தியாவை கார்ப்பரேட் இந்தியாவாக மாற்றுவதில் முனைப்பாக இருக்கிறது.